all. Welcome to Healthy Eats. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜ் மட்டன் சுக்கா. சோ வாங்க அது எப்படி பண்றது பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜ் மட்டன் சுக்கா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பானை சூடு பண்ணிட்டு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு 10-12 பூண்டு கிட்ட தோல் உரிச்சு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பூண்டு பல்லு நல்லா வந்து வதங்கட்டும். பூண்டு எதுக்காகனா ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த சுக்கா வந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ பூண்டு ஹாஃப் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் நான் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் போட்டிங்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரெட் ஆனியன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சுக்கா வந்து ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஒரு வித்தின் 10 minutes நம்ம வந்து இந்த சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். ஸோ இது சப்பாத்திக்கு ரைஸுக்கு கூட ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா இந்த ஹாஃப் இது கொஞ்சம் லைட்டாக கலர் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மஷ்ரூம் வந்து 300 grams நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேணாம், அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து மஷ்ரூம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இதோட மெடிக்கல் பெனிஃபிட் சொல்கிறேன். ஸோ மஷ்ரூமில் வந்து அதிகமான பொட்டாசியம் கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ பொட்டாசியமோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, பொட்டாசியம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகாது. இதில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது, காப்பர் சத்து இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் மஷ்ரூமை டெய்லி சாப்பிட்டீங்க, எஸ்பெஷலி லேடிஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மார்பக புற்றுநோய் வர்றதுலேருந்து கூட தடுக்கும் மஷ்ரூம் அதிகமாக சாப்பிட்றது. விட்டமின் டி அதிகமாக இருக்க வெஜிடபிள்ஸ் அப்படின்னா அது ரொம்ப கம்மி தான். ஏன்னா விட்டமின் டி வந்து நிறைய வெஜிடபிள்ஸில் அவ்வளோவா இருக்காது. பட் மஷ்ரூமில் வந்து அதிகமான விட்டமின் டி கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ அதிகமாக நம்ம மஷ்ரூம்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கே வெஜ் மட்டன் சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சோம் அப்படின்னா இதை நீங்கள் சாப்பிடும் போது இது வந்து ஒரு மட்டன் சுக்கா சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் இதில் எதுவுமே தண்ணி ஆட் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும். கொஞ்சம் இது ஹாஃப் குக் ஆகிற ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 வெங்காயத்துக்கு ஒரு ஹாஃப் தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காகனா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்றதுக்காக, கொஞ்சம் தக்காளி டேஸ்ட் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான். இது ஒரு ஹாஃப் குக் ஆனோடனே இப்போ எல்லா மசாலா ஐட்டம்ஸும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 teaspoon மஞ்சள் தூள், 1/2 teaspoon சோம்பு தூள், 1/2 teaspoon சீரகத்தூள், 2 teaspoon மிளகாய்த்தூள், 1 teaspoon கரம் மசாலா தூள். இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு எந்த இடத்துலையுமே நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கேப்சிகம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கேப்சிகம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர், 1/4 teaspoon அளவுக்கு தான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டிருக்கனால டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மஷ்ரூம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 5 minutes தான் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கார்னிஷிங்காக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட குயிக்கான ஹெல்த்தியான வெஜ் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வித்தின் 10 minutes நம்ம இந்த சைட் டிஷ் வந்து பண்ணிடலாம். ஸோ சப்பாத்திக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான காம்பினேஷன். வெறும் ரசம் சாதம் வச்சு கூட இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் சுக்கா பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். நம்மளோட யம்மியான வெஜ் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா ஹெல்த்தி ஈட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.